துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாராதனை இருத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாராதனை யும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை யுத்தி செய்யும் புரிவோ. பிரியமானவர்களே, நீங்கள் தூயோராக மாற வேண்டும், மாசற்றவர்களாக மாற வேண்டும். அன்னை மரியாளை போல தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று நம்மை அழைத்திருக்கிற தேவன் நமக்கு முன்னால் இருக்கிறார். நானே வாணி நின்று இறங்கி வந்திருக்கக்கூடிய உயிருள்ள உணவு, இதை உட்கொள்கிறவனுக்கு என்றுமே சாவு இருக்காது என்று சொன்ன இயேசு ஆண்டவர் இதோ நமக்கு முன்னால் இருக்கிறார். படைப்பின் தொடக்கத்தில் மனிதர்களை மேன்மையானவர்களாக படைத்த கடவுள் அவர்களுக்கு ஆசீர் வழங்கி பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு கொடுத்தார். இந்த படைப்பு பொருட்களிலெல்லாம் உயர்ந்த படைப்பாக மனிதனை படைத்து தனது சாயலிலே படைத்து தனது உயிர் மூச்சை அந்த மனிதனுக்குள் புகுத்தி மனிதன் உயிர் பெற காரணமானார் கடவுள். அந்த மனிதன் பாவத்தினால் தவறி விழுந்த பொழுது அவனை மீண்டும் தூக்கி விடுவதற்காக தன்னுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த தெய்வம் அந்த இயேசு இதோ நமக்கு முன்னில் இருக்கிறார். நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லி பாவிகளை தேடி ஓடி அரவணைத்து அவர்களை எல்லாம் கடவுளுடைய பக்கம் திருப்பிய ஆண்டவர் இதோ நமக்கு முன்னால் இருக்கிறார். நம்முடைய புனித நிலைக்கு தடையாக இருப்பது என்ன? நம் குடும்பத்திலே மேற்கொள்ளுகிற போராட்டங்கள், நாம் உருவாக்கும் பிரச்சனைகள், சமூகத்திலே நம்மால் ஏற்படும் குழப்பங்கள், இன்னும் பெற்றவர்களை மதிக்காத நிலை, பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காத நிலை, இவையெல்லாம் ஒரு மனிதன் மாறுவதற்கு தடையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ அன்னை மரியாள், புனிதத்தின் தாய், புனிதர்களுடைய தாய், இன்று நமக்கெல்லாம் தாய், நம்மெல்லாம் புனிதர்களாக வாழ அழைத்து இன்று ஆண்டவருடைய பக்கம் நம்மை எல்லாம் திருப்பி விடுகிறவர் நம்முடைய தாய். அந்த தாயிடம் இதோ நாம் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போமா? நமது பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? இதோ புனிதராக மாறுவதற்கு, மனிதத்தின் நிறைவை அடைவதற்கு தடையாக இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த தவறான நிலையிலிருந்து நாம் கடந்து வருவதற்கு அன்னை மரியாளிடம் உதவியை கேட்போம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், உடன் பிறந்தவர்களை, நண்பர்களை, அறிமுகமானவர்களை, ஏன் இந்த இடத்திலே இயேசுவின் பெயரால் சகோதர சகோதரிகளாக ஒன்றாக கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஒப்பு கொடுப்போம். இதோ அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்மை புனித நிலைக்கு உயர்த்துகிறார், நம்மை புனிதர்களாக மாற அழைப்பு விடுக்கிறார். இதோ நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் அந்த அன்னை மரியாளுடைய பக்கம் திருப்பி ஆண்டவருக்கு முன்னால் நீதியுள்ளவர்களாக தூய்மை உள்ளவர்களாக வாழ இதோ நாம் அன்னையை நோக்கி நம்முடைய ஜெபத்தை எழுப்புவோம்.
தூய கன்னிமரியாய் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மகா பேறு பெற்றவளே தந்தையாகிய இறைவனின் தவப்புதல்வியே இறைவனும் மனிதனுமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத கன்னித்தாயே தூய ஆவியானவரின் உன்னத தர்ம பத்தினியே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியானவரின் மீட்பு பணியில் பங்கு பெற்ற எங்களுடன் இரட்சகியே உமது திருமகனின் தெய்வீக அன்பின் இறுதி விருப்பத்தை ஏற்றுக்கொண்டதால் எங்களுக்கு கிடைக்க பெற்ற அன்பு நிறைந்த அன்னையே மகிமையில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவோடு விண்ணக மன்னக அரசியாக முடிவுனைய பெற்றவளே உம்மிடத்தில் ஒருவரத்தை நாங்கள் இறந்து கேட்கிறோம் அதை நீர் ஒருபோதும் எங்களுக்கு மறுக்க மாட்டீர் என நம்புகிறோ அதாவது உமது இடைவிடாத நேசத்தையும் சிறப்பாக அன்னைக்குரிய ஆசிகளையும் எங்கள் எல்லோருக்கும் தயவோடு தந்தருளும் இன்று உமது மலரடிகளை பற்றி கொண்டு அம்மா உமது அடியோர்களை ஆசீர்வதிக்கும் வரை உமது திருப்பாத பிடியை விடமாட்டோம் என்று நாங்கள் இப்போது சொல்வதை நினைவு கூர்ந்தருளும் நீர் ஏற்கனவே அடைந்துள்ள மகிமைகளோடு வெற்றிகளின் அரசி என்று உம்மை அழைப்பதற்கு காரணமாகிய தொன்று தொட்டு உமக்கு பாசத்தோடு சூடப்படும் வாடாமாலையாகிய ஜெபமாலையோடு நாங்கள் இன்று கெஞ்சி கேட்கும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் தலைமை குருவாம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து எங்களுக்காக வானகத் தூயகத்தில் மன்றாடுகிறீர் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் உலகிற்கு நிலையான சமாதானத்தையும் எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ்வுக்கும் திருச்சபையில் பணிபுரியும் அனைத்து ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் உமது மகிமையை பரவ செய்யும் அனைவருக்கும் சிறப்பான ஆசிகளையும் சேர்த்து பெற்று தருவீராக உமது திருநாமத்தை பெற்று தூய வியாகுள அன்னை ஆலயம் என்றும்
தூய ஜெபமாலை அன்னை ஆலயம் என்றும் வழங்கும் இந்த பூர்வீக புனித ஆலயத்தை சேர்ந்த பங்கு மக்கள் அனைவரையும் உமது திருமுக தரிசனம் பெறக்கூடியிருப்பவர்களையும் உமது ஜெபமாலையை ஜெபித்து அதன் பக்தியை பரவ செய்பவர்களையும் உமது அடைக்கலத்தில் சீர்த்தருள் வீராக மரியாவின் தூய ஜெபமாலையே இறைவனோடு எங்களை ஒன்றிக்கும் இனிய சங்கிலியே சம்மனசுகளோடும் மோட்சவாசிகளோடும் எங்களை உறவாக்கும் சிநேக பந்தனமே நரக கூலிகளை எதிர்க்கும் பயம் அணுகாத உப்பரிகையே சாதாரணமாக கப்பல் மோதி உடையும் இடத்தில் கட்டப்பட்ட உண்மையான துறைமுகமே இனி ஒரு காலம் உம்மை விடமாட்டோம் என உறுதி கூறுகிறோம் எங்கள் ஜீவியத்தின் முடிவில் உம்மை பக்தியோடு முத்தி செய்யும் பாக்கியத்தை பெறுவோமாக எமது மரணிக்கும் உதடுகளின் கடைசி வார்த்தைகள் பொம்பேயி கணவாயின் ஜெபமாலை அரசிய என்னும் உன்னத மொழிகளாக அமைவனவாக பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடிய அன்புக்குரிய எங்கள் அன்னையே பாவிகளின் ஏக அடைக்கலமே கஸ்திப்படுவோருக்கு மேலான தேற்றரவே மன்றாடும் திருச்சபைக்கு முன் மாதிரியே விடியற்கால விண்மீனாக எங்கள் வாழ்வில் உதித்தருளும் நீர் திருவாய் மலர்ந்தருளியபடியே எல்லா தலைமுறைகளோடும் சேர்ந்து பாக்கியபதி என நாங்களும் உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம் உமது திருநாமம் இப்போதும் எப்போதும் வாழ்த்தப்படுவதாக ஆமே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களும் பேரு பெற்றே உம்முடைய திருவயிற்றின் கனியுமானும் ஆசி அருள பெற்றவர் மரியாயி இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும்
மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களும் பேறு பெற்றாய் நீயே உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள் பெற்றவர் புனித மரியாயே இறைவனின் மாதாவி பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள் பெற்றவர் புனித மரியாய் இறைவனின் மாதாவே பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாடு வேண்டும் அம்மா நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமேலத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே
இறைவன் ஆளட்டும் என இசைத்தான்